ஜபம் மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே மே மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை அன்று இந்த காணொலி மூலமாக தியானத்தில் நாங்கள் மகிழ்வோடு பங்கேற்க வந்திருக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே ஆமேன் மகிழ்போ மகிழ்வோ தீனமாக மகிழ்வோ இசுரா சிம்மம் சொந்தமாயினா இந்த பாதாளத்தில் சொந்த காலரப இந்த நுள்ளத்தில் சொந்தமான வேத பாடம் கேட்போம் இன்றைய நாளுக்குரியரான வேத பாடம் அப்போஸ்லாய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் எட்டு வரை வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் யோவான் ஆசியாவிலுள்ள ஏழு சபைகளுக்குள்ளும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மறித்தொழுந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எண்டென்றேக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாஸ்தாயிற்று தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே என்று நாளில் நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி கடந்த புதன்கிழமை என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து வருகின்றோம் அதில் மிக முக்கியமான காரியங்கள் நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் அங்கே உயிர் இயேசுவானவர் குறிப்பாக ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கு எழுது என்று அவரை பரிந்துரைக்கின்றார் ஒருவேளை கிறிஸ்துவ சமயமானது இது உலகம் முழுவதுமாக பரவியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த உலகம் ஏழு கண்டங்களாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அன்றைய காலத்தில் நான் பார்க்கின்ற பொழுது சூரியன் உதிக்கும் திசை என்றும் சூரியன் மறையும் உலகம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்த ஒன்று அது பிற்பாடு கொஞ்சம் நாகரிகம் வளர்ச்சி அடைந்து அது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா என்கின்ற தேசங்களை மூன்று கண்டங்களாக பிரிக்கப்பட்ட ஒன்று ஆனால் அப்படியெல்லாம் அல்லாமல் இயேசுவானவர் ஏன் இங்கே ஆசியாவுக்கு மாத்திரம் எழுதப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பதை நாம் காணும்பொழுது அது நமக்கு மிக வியப்பு கூறியது ஏனென்றால் நீங்களும் நானும் ஆசியா கண்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை ஆசியா என்கின்ற அந்த பெயர் எப்படி வந்திருக்கலாம் ஆப்பிரிக்கா என்கின்ற அந்த கண்டம் அதனுடைய பெயர் என்பதையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் அதனுடைய பின்னணியை வரையறுக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஆசியா என்று நாம் வருகின்ற பொழுது அதற்கு எதாக விசேஷமான ஒன்று உண்டா இந்து என்ற வார்த்தையிலிருந்து இந்தியா என்று வந்தது போல ஆசியா என்ற வார்த்தை எவனமாக வந்திருக்கலாம் என்று காணுகின்ற பொழுது கிரேக்கர்களுடைய புராண கதையின்படி ஒஷானிஸ் என்கின்ற ஆண் கடவுளுக்கும் மித்திஸ் என்கின்ற ஒரு பெண் கடவுளுக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தையினுடைய பெயர்தான் ஆசியா என்று அழைக்கப்படுகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு புராண கதையின் மூலமாக கிரேக்கம் அதனை கைப்பற்ற மிக முக்கியமான நாடுகள் எல்லாம் ஆசியாவில் இருந்தபடினாலே இந்த கண்டத்திற்கு ஆசியா என்று கூட பெயர் அழைத்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆனாலும் அதனை கடந்து புனித குரான் என்கின்ற இந்த மதத்தை சார்ந்திருக்கின்ற புனித நூல் தருகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால் அன்றைக்கு மோசே தண்ணீரில் அங்கே நீந்து விடப்பட்ட பொழுது அதை கைப்பற்றி எடுத்துக்கொண்ட ஒரு பெண் என்பதை வேதாகமத்திலே பார்வோனின் உடைய மகள் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது புனித குரான் என சொல்கிறது என்றால் அது பார்வோனின் உடைய மனைவி அவளுடைய பெயர் ஆசியா என்பதாகவும் அந்த ஆசியாதான் அந்த குழந்தை மோசை எடுத்து வளர்த்தாள் என்றும் அங்கே புனித குரான் மிக சிறப்பாக சுட்டி காட்டிருக்கின்ற ஒன்று ஆக இந்த இரண்டும் ஒருவேளை அந்த பெயர்கள் இருந்தாலும் கூட ஆசியா என்ற பெயர் வந்திருந்தாலும் ஏன் அங்கு உயிர் தெரிந்த இயேசுவானவர் ஆசியாவில் உள்ள திருச்சபைகள் என்பதை குட்டி காட்டுகின்ற பொழுது முதன் முதலாக அங்கே சீடர்கள் மூலமாக அங்கே எருசுலேம் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு நாடான அங்கே துருக்கி நாட்டிற்கு அங்கே சீடர்கள் எல்லோரும் அங்கே கடவுளை பற்றி எடுத்து சொல்ல கிளம்பினார்கள் ஒருவேளை அப்போச நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வேத சொல்லப்பட்டிருக்கின்ற போது பொழுது அங்கே மக்கள் சவுல் என்ற இளைஞனுக்கு பயந்து அவர்கள் சிதறி போ சிதறுண்டு போனார்கள் என்று காணுகின்றோம் அவர்கள் அருகாமையில் இருக்கின்ற ஒரு தேசமான அங்கே துருக்கி நாட்டிற்கு அவர்கள் சென்றிருக்கக்கூடும் ஆகதான் இயேசுவானவர் சிலுவில் அறைந்திருந்த பொழுது அங்கே சிலுவின் அடிவாரத்தில் இருந்த பன்னிரண்டு சீடர்கள் ஒரு சீடர் மாத்திரமே யோவான் என்பதையும் அங்கே இயேசுவானவர் தன்னுடைய தாயை பார்த்து தாயே அதோ உன் மகன் என்றும் சீடனே அதோ உன் தாய் என்று சொல்லி அது ஒரு சீடன் அது மகன் என்று தன்னுடைய தாய் என்று சொல்லுவது சால சிறந்தது அதோ உன்னுடைய மகன் ஆனால் சீடனே என்று சொல்லுகின்ற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை எதை சுட்டி என்றால் தன்னுடைய சீடர்களில் ஒருவராவது தன்னுடைய சிலுவையில் அறைந்த பின்பும் ஒருவராவது அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்பதை செய்தியை அங்கு இயேசுவானவர் உறக்க சொல்லுகின்றார் ஆக தன்னுடைய தாயை பொறுப்பேற்று கொண்ட அந்த யோவான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சீடனானவர் துருக்கி சென்று தன்னுடைய செய்தியை நற்செய்தியை பரப்பி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த இடத்தில்தான் எபேசு என்கின்ற ஒரு இடத்தில்தான் அங்கே இயேசுவினுடைய தாய் ஆனவரும் மறித்து போகின்றார்கள் ஆக இன்றளவிற்கும் இந்த ஆசியா என்பதற்கும் ஆசியாவினுடைய முதல் திருச்சபையாக அழைக்கப்படுகின்ற எபேசு திருச்சபை என்பது அது அழைக்கப்படுகின்ற காரியம் என்னவென்றால் அது எல்லா திருச்சபைகளும் தாய் என்று மதர் சர்ச் ஆஃப் ஏஷியா என்று எபேசு பட்டணத்தை மிக சிறப்பாக வர்ணிக்கக்கூடியவர்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த எபேசுக்கு எழுதப்படுகின்ற கடிதத்தில் நான்காவது வசனத்தை சொல்லுகின்றார் ஏழு திருச்சபைகளுக்கு எழுது அப்படி எழுத சொன்னவர் யார் என்றால் இருக்கின்றவர் இருக்கின்றவருமான அந்த ஆண்டவரை எழுத சொல்லுகின்றார் என்று சொல்லி அங்கே கடவுள் தான் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகின்றார் நான் இருந்தேன் இருந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கக்கூடியவர் என்பதை வெளிப்படுத்தியாக அவர் சொல்லக்கூடியவர் ஆக அந்த கடவுள் எல்லா காலத்தையும் கடந்து நிற்கக்கூடியவர் ஆகதான் நீங்கள் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசதியில் நான் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் ஒருவேளை அன்பானவர்கள் அப்படிப்பட்ட அந்த இயேசுவானவர் அங்கே தன்னுடைய சீடனான யோவானின் மூலமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அங்கே சொல்லுகின்றார் ஏழு திருச்சபைகளுக்கு எழுது ஒருவேளை அன்பானவர்களே இன்றைக்கு கடவுள் என்றும் மாறாத கூடியவராக இருக்கின்றார் அப்படி என்றால் எல்லா வரலாற்றுகளையும் சரித்திருத்தங்களையும் அதிகமாக உணர்ந்த கூடியவராக இருக்கின்றார் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த போதும் அவர் இருந்திருக்கின்றார் நடந்து கொண்டிருக்கின்ற போதும் இருக்கின்றார் நடக்கப் போகிறதுக்கும் அவர் இருக்கின்றார் ஆகதான் பகவத்கீதை சொல்லுகின்றது எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது எது போகிறது அதுவும் நன்றாக நடக்கிறது என்று சொல்லி கீதை இவனமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது ஆனால் கிறிஸ்தவமோ சொல்லுகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால் கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் ஒருவேளை அன்பானவர்களே அவர் மாறாதவராக இருக்கிறார் என்றால் அவர் சொன்ன வாக்கு தத்தமானது கூட மாறப் போகிறதில்லை என்ற உறுதிப்பாட்டை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார் ஆக அந்த உறுதிப்பாடு என்னவென்றால் நான் இந்த மக்களை படைத்தது நிமித்தமாக நான் அவர்கள் மீது கரிசனை கொண்டவனாக இருக்கின்றேன் என்பதை சொல்லுகின்றார் ஒருவேளை அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு நாம் கடவுள் கை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்று இந்த நான்கு மறை நூல்களினுடைய மிக சாரம் துவத்துமான செய்தி என்னவென்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை ஆகதான் இன்றைக்கு இந்த வெளிப்படத்தின் விசேஷத்தின் மூலமாக அங்கே உயிர் திறந்த இயேசுவானவர் தருகின்ற ஆசியாவில் உள்ள திருச்சபைக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால் அந்த கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கூடியவராக இருக்கின்றார் அப்படி என்றால் அவர் சொல்லுகின்ற அற்புதமான செய்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தரக்கூடியவனாக இருக்கின்றேன் ஒரு விளை அன்பானவர்கள் இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மக்களாக வாழ்ந்து நாம் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி பல்வேறு விதமான நெருக்கடிகள் சரீர விதமான பிரச்சனைகள் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த தொற்று நோய் எவண்ணமாக பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியும் ஆனாலும் இதன் மத்தியிலும் கூட நாம் நம்பிக்கையோடு நிலைத்திருந்து இறை வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே நமக்கு மென்மேலும் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் திங்கட்கிழமையான இன்று தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகின்ற சகோதர சகோதரிகள் திரு ஜெபின் திரு ராஜமணி திரு சிவஜபராஜ் திருமதி ஏஞ்சல் ஜார்ஜ் திரு ஜோஸ் ராஜேஷ் திரு ஜெயம் ஹோப் திரு ஹெப்ரோன் மற்றும் திருமதி தங்கம்மாள் திரு ராஜேந்திரகுமார் திரு லக்ஷயா ஸ்ரீ திருமதி ரத்னவணி திரு அதித் திரு மொதினாகரன் திரு ராஜு செல்வி ரேனா கிரைண்டா திரு ஜெயம் ஜெயசிங் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள் திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் பிரியதர்ஷன் டேவிட் மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் மிஸ்டெயின் மிஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ஜெயசீலன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் டி பீட்டர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் ரவிக்குமார் மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் ஜி லாரன்ஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்டில் நினைவு கூறுகிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம் மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நேரைய பேர் பெறாக ஆசீர்வதியும் சாமி ஒரு புதிய காண செய்திருக்கின்றீர் மகிழ்ச்சியும் மன நிறைவும் எங்களுக்குள் இருந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நாங்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகளிலும் இறைவனே நேரங்களை பாதுகாத்திருக்கிறீர் திருமண நாளை நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீரே மின்மையிலும் ஆசிர்வதிப்பிறாக கடவுள் தாமே போதுமான பணமின்மையால் கஷ்டப்படுகின்றோம் அடியார்களுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் வறுமையிலும் பசியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் சக மனிதர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் அவர்கள் எங்களை உதவி தேடி நாடி வருகின்ற பொழுது அவர்கள் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க அருள் அல்புரிவீராக இந்த நாளிலும் நாங்கள் நடக்கிற சந்திக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்களை வழிநடத்தி கிருபியாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாபாகு தேவனுடைய அன்பும் தூய் ஆவி ஆணவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைத்திருப்பதாக ஆமேன்